ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர் டாட் நெட். லாஸ்ட் 5-4 டேஸாக வந்துட்டு நான் எந்த ஒரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில காரணங்களால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் தோனியோட ரிட்டையர்மெண்ட் பார்த்துமே எனக்கு அப்போவே வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுவுமே கொஞ்சம் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போன சூழ்நிலைகள், நிறைய டெக்னிக்கில் நிறைய ஃபால்ட் இருந்ததெல்லாம் பண்ண முடியல. ஸோ இனிமேல் நான் வரும் காலங்களில் டெஃபினட்டாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மொத்தமாக வந்துட்டு நான் ப்ராப்பராக டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பர்சனாக வந்துட்டு நான் உங்கள் எல்லார்டையும் வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் இன்றைக்கி வந்துட்டு தோனியோடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு நான் பேச போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ நான் எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை பற்றி தெரியாத ஆட்களே வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் புதுசாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அவருக்காக அப்படின்றத மட்டும் தான் நான் இந்த இடத்துல பேச போகிறேன். ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்டர் ஆட் நெட்டை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் நண்பிகள் யாராவது இருக்க பட்சத்தில் டெஃபினட்டாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. சரி, வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெர்சி நம்பர் 7 ஃபினிஷர், அண்ட் அது மட்டுமே இல்லாமல் கூல் கேப்டன். இவ்வளோ பேரையும் வந்துட்டு உள்ளடக்கிய ஒரு மனிதர் யாருன்னா நம்மளுடைய எம்எஸ் தோனி அவர்கள் மட்டும்தான். இப்போ நான் ஏன் எம்எஸ் தோனிக்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்போர்ட்டாக பேசுறதுக்கான காரணம் மட்டும் இல்லை, அண்ட் அவருடைய சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதுக்கான காரணம் வந்துட்டு எங்கே சுற்றி வந்தாலும் சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வேர்ல்டு கப் அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஸோ கபில் தேவுக்கு அப்புறம் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு போர்ஷன் அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருக்கும். ஆனால் அது மட்டுமே இல்லாமல் ஐசிசியுடைய எல்லா இதுலையுமே வந்துட்டு வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற விஷயமும் வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. வேறு எந்த ஒரு கேப்டனும் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். அந்த வேர்ல்டுலேயே வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பிங்காக இருந்துட்டு இவ்வளோ ரன்ஸ் அந்த இது இல்லாமல் இந்த அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினிஷிங் எல்லாத்தையும் பக்கா பண்ணுற ஒரு பர்சன் யாருன்னா இவர் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு அக்கார்டிங் டு கூகுள் எது வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கேப்டனாகவும் விக்கெட் கீப்பிங்காகவும் அண்ட் ஒரு பேட்ஸ்மேனாகவும் ப்ரூவ் பண்ண ஒரு பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்துட்டு மகேந்திர சிங் தோனி அவர்களை மட்டும்தான் சொல்லுவேன். நான் தோனி ஃபேனாக மட்டுமா பேசுகிறேன்றதுக்கு கிடையாது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயரை பற்றி நான் பேசணும். அண்ட் ஐசிசி இவருக்கு பண்ண துரோகத்தையும் நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல பேசி ஆகணும். ஆம் சாரி, ஐசிசியும் சரி அண்ட் பிசிசியும் சரி இவருக்கு ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் மூலியமாக இருக்க ஒரு கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தோனி வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அந்த ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்குவாட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பிளேயர் இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் அதில் தோனியுடைய பேர் வந்துட்டு இடம்பெறவே இல்லை அப்படின்னும் போது பிசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தோனியை இன்டர்மீடியட்டை நீ வந்து ரிட்டையர் கொடுத்துருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து தோனி அவர்கள் அப்போயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எடுத்து ஓகே நான் வந்துட்டு நீங்களே இன்சல்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அது இன்னும் தவறான விஷயமாக மாறியிருக்கும். ஸோ அவர் இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தோனிக்கு மாற்று வீரராக ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்பவே ட்ரை மட்டும்தான் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கான மாற்று வீரர் கொண்டு வர முடியல. ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஒரு மாற்று வீரர் வேணுமா? டெஃபினட்டாக இருக்கார். ரோஹித் சர்மா அண்ட் கோலி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவருடைய ரன்னை பீட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் சச்சின் மாதிரி வரணும்னா அது முடியாது. பட் அவருடைய ரன்னை எல்லாத்தையுமே வந்துட்டு தாண்டி போயிடலாம். ஆனால் தோனியுடைய விஷயம் யாருமே வந்துட்டு தோனி ரீப்ளேஸ் பண்ண முடியாததுக்கான ஒரு காரணம், சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ பேட்ஸ்மேன், தட்ஸ் ஆல். அவருடைய ரன் யார் ஒன்றும் அடிக்கலாம், எவன் ஒன்றும் அடிக்கலாம். ஆனால் இவர் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பிங்காக ஃபஸ்ட்டு இருக்கணும் நீங்கள். ஆனால் அது மட்டுமே இல்லாமல் விக்கெட் கீப்பிங்காக இருந்து நீங்கள் தெரிஞ்ச ஒரு ரன்ஸை ஓடியில் நிறைய ரன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆனால் ஒரு பக்கா ஃபினிஷராக நீங்கள் இருக்கணும் அண்ட் குட் கேப்டன்ஸே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதை நாலு விஷயத்தையும் சேர்த்து ஒரு பர்சன் டெஃபினட்டாக சொல்கிறேன். இதை வந்து நான் அடித்து ஆயத்திரமாக சொல்கிறேன், வேர்ல்டில் இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் கூட வைக்காமல் அவர் வந்துட்டு வெளியே அமைச்சிருக்கீங்க. இது வந்துட்டு ரொம்பவுமே தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். ஸோ கொரோனாவில் இந்த மேட்சஸ் நடக்கலை அப்படின்றது ஸோ பிசிசியோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொரோனா ஆஃப்டர் கொரோனா அப்புறமா நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்துட்டு தோனியை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், தோனியை ரெப்ரசன்ட் பண்ணியே ஒரு மேட்ச் வைங்க. டெஃபினட்டாக எந்த கண்ட்ரியுமே வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டோம் சொல்ல மாட்டாங்க. ஸோ தோனியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மேட்ச் நீங்கள் வைங்க. மேட்ச் வச்சு அந்த ஒரு மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குதோ தோக்குதோ தட்ஸ் அது தேவையில்லாத விஷயம். ஆனால் தோனி அப்படின்ற ஒரு பர்சனை ஸோ அந்த ஒரு கிரவுண்டில் நீங்கள் டெஃபினட்டாக மரியாதை செலுத்தி அவனும் ஃபேர்வெல் பண்ணியே அவனும் தோனியை மதிக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸை தோனியை வந்துட்டு மாஸ்டரேத்துக்கூடிய
நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாவது அண்ட் எங்களுக்காகவாவது அண்ட் தோனிக்காகவாவது வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மேட்ச் வச்சு கண்டிப்பாக அவருக்கு ஃபேரால் கொடுக்கணும். அண்ட் தோனியுடைய அந்த ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியன் கிரிக்கெட் டீமில் எந்த ஒரு பிளேயருக்குமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம் டிராவிட் இருக்கார், கங்குலி இருக்கார், எவ்வளோ கெத்தான ஆட்கள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவங்களாம் வந்து அக்ரெஷனை காட்டுவாங்க ஃபேஸில். ஆனால் இவர் எந்த ஒரு அக்ரெஷனும் கடைசி வரைக்கும் காட்டாமல் அந்த ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு சக்ஸஸ் வந்துட்டு பண்ணுவார். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால், 2007 வந்துட்டு ஒரு T20 வேர்ல்ட் கப் எல்லாருமே சச்சினா இருக்கட்டும் கங்குலியா இருக்கட்டும் டிராவிட் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ என்னால் கேப்டன்சி இருக்க முடியாது, கேப்டன்சி வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நிறையவே இந்தியா தடுமாறிக்கிட்டு இருந்தது. ஸோ யார் தலைமையில் போய் தோக்குதோ அவங்க தான் பொறுப்பாக முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் தோத்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆளாக விலக ஆரம்பித்தாங்க. அப்படி விலகிற பட்சத்தில் ஸோ சச்சின் அண்ட் கங்குலியுமே வந்துட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறாங்க. யாருன்னா MS தோனி அவர்களும் ரெஃபர் பண்ணுறாங்க. அவருடைய திறமைக்காக அந்த கேப்டன்சி கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு நியூ கம்மராக இருக்கிற இவர் தலைமையில் போய் ஒரு இந்தியா தோத்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தோக்குற பட்சத்தில் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. இதே சச்சின் தலைமையில் போய் தோத்துனா சச்சின் தலைமையில் தோல்வி உற்ற இந்தியான்னு ஒரு பேஜ் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றக்காக தோனி தலைமையில் அனுப்புனாங்க. ஆனால் தோனி அவர்கள் என்ன பண்ணார்னா, இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி அதே 2007 கப் அடிச்சு கொடுத்தாரு. சத்தியமாக இந்தியா வந்து யாருமே நினைக்கல, இந்தியா ஜெயிக்குன்றதை யாருமே வந்து கனவு கூட நினைக்காத ஒரு விஷயம். அது எனக்கு ஒன்று ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னா, இந்தியன் டீம்ல இவ்வளோ லெஜெண்டாக இருக்க, அத்தனை பேருக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஊரால் விலகி போகிற அந்த பட்சத்தில் ஸோ தோனி தைரியமாக ஏற்று கண்டிப்பாக உள்ளே போய் அதை சக்ஸஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ இதைத்தான் அவருடைய கட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அக்ரெஷனை ஃபேஸில் காட்டுறது மட்டும் கட்ஸு கிடையாது, இந்த மாதிரி போய் அதை கப்பழிச்சோடதும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான், ஒரு பெரிய கட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக தோனிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேரல் கொடுப்பாங்களா இல்லையான்றது நம்ம பேசுறத வச்சு யாரும் வந்துட்டு முடிவு பண்ண போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அப்படி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து தோனி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டாக வந்து டெஃபினட்டாக இருக்கும். சச்சினுக்கு எப்படி தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்து அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாரோ, அதே போல் நீங்கள் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தா தோனிக்கு பண்ணணும் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் வச்சு தோனியை நீங்கள் ஃபாரல் பண்ணால் மட்டுமே கண்டிப்பாக தோனியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுமே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தோனியோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபேரல் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை தோனியோட நீங்கள் ஹேட்டராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு சில விஷயம் தான் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும், ஸோ ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்காத பட்சத்தில் டிஸ்லைக் பண்ணி ஏன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இன்டர்நெட்டை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பா நண்பிகள் யாராவது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பன், பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் விஜய், ஸ்டே சேஃப், பி சேஃப், பை ஃப்ரெண்ட்ஸ்.